ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கிருபையை தருகிறவர். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இரக்கத்தை தயவை தந்து நடத்துவாராக. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கூப்பிடுவோம், தகப்பனே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னவரே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனமிறங்குவீராக, 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 ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு அவர் கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவைகள் காலை தோறும் புதியவைகள் என்று. ஆகவே இந்த நாளுக்குரிய புதிய கிருபையை தேவன் தந்து வழி நடத்தும்படிக்காய் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா, தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா, தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா, அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. சொல்லுங்க, அதிகாலையும் அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுதே, அதிகாலையே அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுதே, ஆராதனை ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே, இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. கரங்களை தட்டியேன் அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா, அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும் மாறாதது. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா, பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம், என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை வந்தா எல்லாம் மாறும், ஆண்டவருடைய கிருபை வந்தா எல்லாம் மாறும். எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் கிருபை தருவாராக. சொல்லுவோம், பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா, பலவீனத்திலும் கிருபையே பலனாய் பாயுதையா. பல கோடி மனிதர்களின்
வாழ்வு மாற கிருபை வேண்டுமே, இன்று வாழ்வு மாற கிருபை வேண்டுமே. அலையலையாய் அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே தேவனே உம் கிருபையே என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபையே என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுதே, மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுதே. ஆவியானவர் சொல்றார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை மாறலாம், என்னுடைய கிருபையோ உன்னை விட்டு ஒரு நாள் விலகாதுன்னு கர்த்தர் சொல்றார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றார், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆண்டவருடைய கிருபை ஒரு நாள் விலகாது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுதே, ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் நன்றி ஆண்டவரே, மாசற்ற கிருபை பெருகுதே. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை, மாசற்ற கிருபை பெருகுதே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே, பெரும் மழையாக கிருபை ஊற்றுமே. அலையலையாய் ஆமேன் அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே தேவனே உம் கிருபையே என்றென்றும் மாறாதது. தேவனே உங்க கிருபையே என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும் மாறாதது. நல்ல கரங்களை தட்டி அது என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும் மாறாதது. ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றென்றும் மாறாதது ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றென்றும் மாறாதது ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபையை தந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தந்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறீரே. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதா. அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த கால வேளையில. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ
அவ்வளவு கிருபை உயர்ந்தது பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை சொல்கிறாரோ ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை தேற்றிடும் கிருபை எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே விலகாத மாறாத கிருபை பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன் உம் கிருபாசனம் வந்து நிற்கிறேன் ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன் உம் கிருபாசனம் வந்து நிற்கிறேன் ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன் உம் கிருபாசனம் வந்து நிற்கிறே ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன் உம் கிருபாசனம் வந்து நிற்கிறே உம் இரக்கம் உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா தேற்றிடும் கிருபையே தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை மகா 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 பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய கிருபையை தந்து நடத்துங்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்தே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதனால தான் நான் முதல் நாள் பார்த்தோம் அப்போஸ்தலன் நடபடிகள் முதலாம் அதிகாரம் இரண்டாவது ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் பிதா என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்
அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறத்துக்கு ஆண்டவர் தீவிரமாக இருக்கிறார். அதை நிறைவேற்ற நாம தான் அநேக நேரத்தில் அவருடைய கட்டளையை மீறி நடந்துடுறோம். ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். அப்போ கர்த்தர் அடுத்தது சொல்லி கொடுத்தார், ஜெபிக்க. எப்படி ஜெபிக்கணும்? எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தெரியப்படுத்தும், விளங்க பண்ணும், காண்பித்தரலும். அப்போ ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுங்க, எல்லா உள்ளங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே. அப்போ உங்கள் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தை அவர் காண்கிறார். ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாம் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோமே, 1 சாமுவேல் 2:35 ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமேன். அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய உள்ளத்துக்கும் தம்முடைய சித்தத்துக்கும் ஏற்றதான உண்மையுள்ள மனுஷனை ஏற்படுத்துகிறார். அவன் வீட்டை கட்டுறார், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்னாடி சதா காலம் நிற்க பண்ணுகிறார். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அது நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் இருதயம் தாங்க. இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கற்றுத்தருகிறார். அப்போஸ்தலனபடிகள் 24:24 வாசிக்கிறோம், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜபம் பண்ணினார்கள். எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தேவன் அழைத்து கொண்டு வந்தார். எபிரேயர் 3:3 வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு 1 வசனம் பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு தேவன் அழைத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பண்ணி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்னா, சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த அழைக்கப்பட்ட பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்டாங்களா. எப்படி? 7 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. ஆவியானவர் வைத்து தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக புறப்பட்டு வராங்க. வர வழியில் என்ன தெரியுங்களா நடந்துச்சு? வேதத்தில் வாசிக்கிறோம், 8 வசனத்தில் அவர்கள் வனாந்தரத்தில் கோபம் முட்டின பொழுது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ வாக்குத்தத்தை ஏன் அவங்க நிறைவேறலை? இப்போது எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரர்களே, அழைக்கப்பட்டவங்களை பற்றி சொல்கிறார். இது அப்படியே பேசிக்கிட்டு இப்போ 4 வருது. 4 அதோட தொடர்ச்சி தான். 4 முதல் வசனம் இருக்குது, ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகிறவனாய் காணப்படாதபடி பயந்திருக்க கடவும். அப்போ வாக்குத்தத்தம் இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிடாதீங்க, பெற்றுக்கொள்ளாமல் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதற்கு என்ன பண்ணணும்னா, ஏனெனில் அவங்க கேட்டவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அதை அவர்கள் சுதந்திரிக்க விடல அப்படின்னு 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் சுதந்திரிக்காமல் போச்சு? அப்போ 3 தொடர்ச்சி அப்படியே வராரு. 8 வசனத்தில் கடின இருதயம், அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அதுதான் பிரச்சனை, இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்களாக இருந்தார்கள். அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, அழைப்பு கானானுக்கு அழைக்கப்பட்டாங்க, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவரை நாளை நடத்துகிறாரு, ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் போஷித்து கொண்டுட்டு வர்றாரு. ஆனால் அவர்கள் இருதயம் கடினமானதுனால அந்த வாக்குத்தத்தம் வந்திருந்தாலும் சுதந்திரிக்க முடியலையா? அவர்கள் இருதயம் வழுவி போகிறதா இருந்ததுனால, வாக்குத்தத்தம் வந்ததுனால, வாக்குத்தத்தம் வந்தும் அவர்களை சுதந்திரிக்க முடியலையா? அப்போ நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? கடினமாக இருக்காதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதே போல் இருதயம் வழுவி அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வழுக்கி போயிடுறது, வேற பக்கத்து போயிடுறது, அப்படியெல்லாம் வேண்டாம். வழுவி போகிறவங்களா இருக்க வேண்டாம். ஆண்டவர் கிருபையை தந்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போது இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான்
பவுல் பேதுரு இங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். சபை முதலாவது சபை இப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சபையை பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கூடி இருந்தவங்க ஜெபித்த ஜபம் பேசுனாங்க. நிறையா யார் நிறைய பத்தி பேசுறாங்க. ஆனா ஜபம்னு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன ஜபம் பண்ணாங்கன்னு ஆவியானவர் எழுதியிருக்கிறார், எல்லார் இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற கர்த்தாவே. ஆமென். அப்ப இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அடுத்தது எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவேன்னு ஜபம் பண்றாங்கல்ல. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜபம் பண்ணின ஜபம் மொதல் ஜபம், எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிற கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்க முடியும் எங்களுக்கு காண்பித்தரலும் அப்படின்னு ஜபிக்கிறாங்க. ரெண்டாவது அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா இது மூன்றாம் அதிகாரத்துல இப்போ பரிசுத்த ஆவிய சாரி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். முதலாம் அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நடந்த முதல் விஷயம் பரலோகத்தில் இருக்கிற தேவனே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தாவேன்னு ஜபம் பண்ணுறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். ஊற்றப்பட்ட உடனே இவங்க ஆவியில் ஊற்றப்படுறாங்க, அபிஷேகத்தை வாங்குறாங்க, ஞானஸ்தானத்தை அதாவது தேவனுடைய அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது ஆவியானவர் வந்தோன்னு நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். அப்போ பேதுரு பேசினார், முடிச்சுட்டு எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து இருக்கிற கர்த்தாவேன்னு ஜபம் பண்ணார். இப்போது ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ இவர் பேசுகிறாரு. பேச ஆரம்பித்து முடித்த உடனே ஒரு வசனம் இருக்குது, கவனமாக கவனித்து பாருங்கள். நம்ம நிறைய முறை அதை படிச்சிருக்கிறோம், ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் அதை உணர்த்துகிறார். இப்படி அவன் பேசி முடிக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிற 37வது வசனத்தில் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய். அப்போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் ஆரம்பிக்கிற சபையை இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார். அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்ல சுத்த இருதயம் உடையவர்களாக நீங்கள் வளர்க்கணும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் 1 சாமுவேல் 2:35 வசனத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்ற உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ளவங்க ஆண்டவர் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியங்க. இந்த 2023 உங்கள் இருதயத்தை பத்திரமாக பார்த்துக்கங்க. எல்லா காவலோடும் நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. இந்த உலகத்தில் உங்கள் இருதயத்தை சார்ந்து கொள்ள விட்டுறாதீங்க. ஏனென்றால் அவங்க இருதயத்தை கடினமாக்குனாங்க, வாக்குத்தத்தத்தை வாங்கலை. அவங்க இருதயம் வழுவி போணுச்சு, அதனால் வாக்குத்தத்தத்தை வாங்கலை. ஆனால் இங்கே இருதயம் குத்தப்பட்டுச்சு. கவனித்து பாருங்களேன், இருதயம் குத்தப்பட்டு கேட்குறாங்க. அப்போ பவுல் பேசுகிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். அப்போது வாக்குத்தத்தமானது பார்த்தீங்களா, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் உண்டாயிருக்கும். அப்போ வாக்குத்தத்தை நிறைவேறது பாருங்கள். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தோடு ஆரம்பிக்கிறாங்க, 4வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தை பெறலங்கிறாங்க. ஏன்னா இருதயம் கடினமாச்சு, இருதயம் வழுவி போயிருச்சு. இங்கே அப்போ சென்றபடிகள் 1வது அதிகாரத்தில் இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிற கர்த்தாவேன்னு ஜபம் பண்ணுறாங்க. 2வது அதிகாரத்தில் இருதயம் குத்தப்படுறாங்க. அதே 2வது அதிகாரத்தில் வாசித்தா வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்களா, வாக்குத்தத்தை நிறைவேறுதல் எங்கே தெரியுங்களா இருக்குது? நம்மளுடைய இருதயத்தில் இருக்குது. ஆண்டவரை பிடித்து கொள்ளணும், ஆண்டவரை இருக்க பிடித்து கொள்ளணும். அதனால தான் தேவன் சொல்கிறார், தாவீதை குறித்து சொல்லும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் ஏற்படுத்துவேன், சவுலுக்கு பதிலாக என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் ஏற்படுத்துவேன், அவன் மேலே நான் கிருபையை வைப்பேன். அந்த கிருபை தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. கடினப்பட விட்டுறாதீங்க, கடினப்பட விட்டுறாதீங்க. மனுஷனை பார்த்து சூழ்நிலையை பார்த்து ஐயோ எனக்கு நடக்கலையே, ஜபத்தை கேட்டு ஜபம் பண்ணி எனக்கு நடக்கலையேன்னு உங்கள் இருதயத்தை கடினமாக்கிறாதீங்க. ஆமாம், நான் எல்லாம் ஜபம் பண்ணாலும் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணிடாதீங்க.
மனுஷங்க செய்யற காரியத்தை பார்த்து எவ்வளவு பண்ணாலும் இவங்கெல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு கடினமாயிராதீங்க. வசனம் சொல்லுது உங்கள் இருதயம் கடினப்படக்கூடாது, உங்கள் இருதயம் கடினப்படக்கூடாது. இருதயம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. பாதித்திரு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு சொல்கிறாரு, அவர் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அப்போது உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் 51வது சங்கீதத்தில் தாவீது ஜபம் பண்ணும்போது இவ்விதமாக ஜபம் பண்ணுறாரு, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தாவீது ஜபிக்கிறார். இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட ஜபிக்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, நிலவரமான ஆவியை என் தாங்க ஆண்டவரே. 10வது வசனத்தில் தேவனே சுத்த இருதயத்தையும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்க ஆண்டவரே. வேண்டாம்ப்பா கடின இருதயம் வேண்டாம்ப்பா, கடின இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, கல்லான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போது வாக்குத்தத்தை இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தது காரணம் தெரியுங்களா, நம்ம இருதயம் தான். ஆண்டவர்கிட்ட இல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன். அவர் பாருங்க இருதயம் கடினமானுச்சு, வழுவி போனச்சு, வாக்குத்தத்துக்குள்ள போக முடியல, ஆவியானவர் நடத்தினாலும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க இருதயத்தை காத்துக்கங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, செம்மையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே, செம்மையான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஏனென்றால் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த வேலையில எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அப்பா சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, கடினமான இருதயம் மாறுவதாக, கடினமான இருதயம் மாறுவதாக, சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிப்பீராக, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிப்பீராக, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிப்பீராக. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர் இடத்துல, நன்றி ஆண்டவரே. கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொருத்திட வேண்டும், கடினமான இதயத்தை எடுத்திட வேண்டும், கீழ்ப்படிதல் இதயத்தை தந்திட வேண்டும், உம் வல்லமையே தாகத்தோடு காத்து நேர்கிறோ. அப்போ வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா உங்கள் இருதயம் வழிவு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள், வாக்குத்தத்தமானது அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவேறினது. இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றார் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தெரிந்து கொண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காணும்படி எங்கள் இருதயத்தை எங்கள் கண்களை திறந்தருளும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க தாவீதை போல ஜெபிக்கிறோம், சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க, நிலவரமான ஆவியங்களுக்குள்ள வைங்க, சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க, நிலவரமான ஆவியங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. கடின இருதயம் நீக்கப்படட்டும், பொல்லாத இருதயம் நீக்கப்படட்டும், வழிவு போகிற இருதயம் நீக்கப்படட்டும். கடின இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, கடினமான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. ஹார்ட் அண்ட் ஹார்ட் எல்லாம் உடைக்கப்படுவதாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் குத்தப்பட்டது போல இப்பொழுதே வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு தடையா இருக்கிற இருதய கடினங்கள் உடைக்கப்படுவதாக. ஆவியானவர் நிறைவேற பிரயாசப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிற ஆண்டுன்னு சொன்னீங்களப்பா, உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறுகிற ஆண்டுன்னு சொன்னீங்களப்பா, உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும். அதற்கு உங்களுடைய பிள்ளைகள் இருதயத்தை பக்குவப்படுத்தணும், கடின இருதயத்தை நீக்கணும், வழிவு போகிறத மாத்தணும்,
பரிசுத்தாவியானவர் கிருபையை தந்து நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, ஒற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்து நிற்கிறோம், ஒற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஆவியானவர் வரும் பொழுது கடின இருதயம் மாறும், இருதயம் குத்தப்பட்டவர்களாய். ஆகவே கடின இருதயத்தை நீக்குங்க, வலிவி போகிறத மாத்துங்க. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு நித்திய கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல்.